எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக்கொள்வது கொள்வது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது இன்று ஸ்ரீ வைஷ்ணவ லட்சண நிர்ணயம் அப்படிங்கிற இந்த நூலில் பக்கம் முப்பத்தி நாளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கப் போகிறோம் நம்பிள்ளை அபிமானத்தால் ஆலமரம் அடைந்தது முன்பொரு காலத்தில் சுவாமி நம்பிள்ளை காஞ்சி மாநகரிலிருந்து திருவரங்கத்தை நோக்கி திரும்பி கொண்டிருந்தார் அப்போது வெயிலால் மிகவும் களைப்புற்று வருந்தினார் நல்ல வேளையாக பயணத்தின் நடுவில் ஓர் இடத்தில் ஆலமரம் ஒன்று பெரிதாக வளர்ந்து நிழல் பரப்பி கொண்டிருப்பதை கண்டார் தம்முடைய சிஷ்யர்களுடன் அம்மரத்தின் நிழலில் நெடும்போது தங்கியிருந்து களைப்பை கொண்டார் இரவு நேரம் சமீபித்ததால் அங்கேயே பெருமாளுக்கு அமுது செய்வித்து தாமும் சிஷ்யர்களுடன் அமுது செய்தருளி அன்று இரவு முழுவதும் அவ்விடத்திலே தங்கியிருந்தார் மறுநாள் பிரயாணத்தை தொடங்குவதற்கு முன் முதல் நாள் நிழல் தந்த நிழல் தந்து பேர் உபகாரம் செய்த அந்த ஆலமரத்தை ஆற தழுவிக்கொண்டு விசேஷ கடாட்சம் செய்து நன்றியை புலப்படுத்தி கொண்டார் அருகிலிருந்த ஒரு கிராமவாசி மேல்குலத்தை சேர்ந்தவர் அதை பார்த்து பரிகசிக்கிறார் சிரிக்கிறார் நம்பிள்ளையும் இதை கண்டுக்காமல் திருவரங்கத்தை நோக்கி பயணப்படுகிறார் அன்று இரவு ஓர் அதிசயம் நடக்கிறது நம்பிள்ளையால் ஆற தழுவ பெற்ற ஆழமரம் இரு பிளந்து அதிலிருந்து கோடி சூரிய பிரகாசமான பேரொழி ஒன்று விண்ணை நோக்கி பயணித்தது அப்போது வானத்தில் தூரியங்கள் முழங்கின விண்ணோர் அப்பேரொலியை எதிர்கொண்டு அழைத்து செல்ல அது சூரிய ஒளியில் புகுந்து மறைந்தது நிலத்தில் இருந்த மரம் பட்டு போயிடுச்சு முன்பு பரிகாசம் செய்த மேல்குலத்தை சேர்ந்த அந்த கிராமவாசி இதை நம்பிள்ளைக்கு ஓடி போய் சொல்றார் நம்பிள்ளையும் அந்த ஆலமரத்திற்கு ஸ்ரீ சூரண பரிபாலனம் செய்து திரு அத்தியனம் கொண்டாடி புத்திரஹிருதியம் செய்தார் நம்பிள்ளையின் அபிமானத்தால் ஒரு மரமும் உயர்ந்த பேரின்பமாகிய பெருவீட்டை அடைந்தது எம்பெருமான ஒன்றிற்கு உய்வழிக்க நினைத்தானாகில் அவனால் கூடாததில்லை அவனே ஒரு வியாஜத்தை கற்பித்து அதன் வழியாக எல்லா தகுதிகளையும் வரச் செய்து தன் இணையடிக்கு கீழ் இருத்திக் கொள்வான் உன் மனத்தால் என் நினைத்திருந்தாய் என்கின்றபடியே அவன் நினைவே அனைத்து நன்மைகளுக்கும் காரணம் அடியாருக்கு நிழல் கொடுத்ததை வியாஜமாக்கி நம்பிள்ளையின் அபிமானத்தை உண்டாக்கி ஆலமரத்துக்கு உயர்கதியை உண்டாக்கி தந்தவன் எம்பெருமான் எம்மா பாவியர்க்கும் விதிவாய்க்கின்று வாய்க்கும் கண்டீர் மெய்மாலா ஒளிந்தேன் என்கிறார் ஆழ்வார் எம்பெருமானுடைய திருவருள் அளவிருந்து வாயத் தொடங்கினால் எத்தகைய கொடியோனுக்கும் மகா ஞானிகளின் நிலைமையெல்லாம் கணப்போதில் ஏற்பட்டு உயர்கதியும் ஏற்பட்டுவிடும் எம்பெருமானுடைய பேரர்களும் ஆச்சாரியுடைய அபிமானத்தை முதற்கண்டு உண்டு பண்ணியே படிப்படியாக எல்லா விதமான நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இவற்றை எல்லாம் சதாச்சாரியனாக இருக்கிற ஒரு நல்லாசிரியனுடைய தொடர்பினாலே அறிந்து கொள்ள இயலும் என்று சொல்லி இன்றைய இந்த நூலை பற்றி நீங்கள் யூடியூப்பில் காணொலியிலோ இல்லை வேறு விதமான உபன்யாசங்களிலோ தாங்க இப்போ யூடியூப்பில் இருக்காங்க ஆனால் இது ரகசிய கிரந்தமாக இரகசிய விஷயமாக வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே போற்றப்பட்டு வருகிறது இப்போ ஸ்ரீவசன பூஷணம் குரு பரம்பரை பிரபாவம் இப்படி குரு மூலியமாக ஆச்சாரியின் மூலியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான் சீவசன லட்சண நிர்ணயம் அப்படி இருக்கிறப்போ நீங்க ஏங்க சார் இதை சொன்னீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நூல் என்னிடத்தில் வந்ததிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு தடவை இந்த நூலிலே குளித்திருக்கிறேன் நூலில் குளித்ததனால் என்னிடத்திலே எந்த நூலும் இல்லை இந்த நான் நூல் என்று சொல்வது மனதில் ஏற்படுகிற ஒட்டடை அதுதான் நூல் இப்படி இந்த அரிய பெரிய விஷயங்களை சொல்கிற இந்த நூலை உங்களிடத்திலே அறிமுகப்படுத்துவதற்குத்தான் பாகம் ஒன்று பாகம் இரண்டு என்று பேசி இருக்கிறேன் மற்ற விஷயங்கள் இருக்கிறது இதில் நான் சொல்லியிருக்கிறது முப்பத்தி நாலு பக்கம்தான் மற்ற மொத்த பக்கங்கள் எண் எண்பத்தி நாலு பக்கங்கள் இருக்கு முப்பது தான் நான் உங்களுக்கு மேல் கோடிட்டு காட்டியிருக்கேன் அடி கோடிட்டு படிப்பதற்கு ஆச்சாரியனுடைய திருவடிகளை அடைந்து ஆச்சாரியன் என்ன சொல்கிறாரோ அதற்கு நம்மை நாம் ஒப்புவித்து ஒரு சிஷ்ய பாவத்துடன் அகங்காரத்தை இழந்து ஆச்சாரியன் திருவடிகளிலே பூரணமாக சமர்ப்பிக்கிற பொழுது இது மாதிரி இரகசிய கிரந்தங்கள் நமக்கு உண்மையாக புரியும் வெறுமனே இந்த புத்தகத்தை வாசிக்கிறது அல்லது அங்கங்கே பேசுறது கேட்கறது காணொளிகளை பார்ப்பது நம்மை பக்குவமான நிலைமைக்கு கொண்டு செல்லாது நான் ஏன் இதை சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மாதிரியான விஷயங்கள் நமது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நிறைய இருக்கு ஆச்சாரிய புருஷர்கள் ஆச்சாரியர்கள் சொன்ன மற்றமல்ல நடந்தும் காட்டி இருக்கிறார்கள் நமது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஆச்சாரியன் என்ன சொல்றாரோ அதான் பிரதானம் அதுக்கு மறுவார்த்தையே கிடையாது அப்படி ஆச்சாரியன் மூலியமாக கற்றுக்கொண்டால் மட்டும்தான் அர்த்தத்தை அனர்த்தமாக புரிந்து கொள்ள மாட்டோம் அர்த்தத்தை அர்த்தமாகவே புரிஞ்சுக்குவோம் இல்லைன்னா நமக்கு இருக்கிற அந்த சிற்றறிவை வச்சுக்கிட்டு ஒப்பிட்டு செஞ்சு தவறுதலான கருத்துக்களை புரிந்து கொள்வோம் தான் இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இது மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்போ இது சம்பந்தப்பட்டவர்கள் ஏற்கனவே சம்பிரதாயத்தில் இருக்கிறவர்கள் சமாச்சாரம் இனம் செய்து கொண்டவர்கள் திருவடி சம்பந்தம் பெற்றவர்கள் திருமுடி சம்பந்தம் பெற்றவர்கள் வைணவத்திலே ஆழ்ந்து ஈடுபட வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கெல்லாம் வைணவத்தினுடைய ஒரு துளியை நான் இந்த காணொளி மூலமாக உங்களுடைய இறுதியத்திலே வைக்கிறேன் மற்றபடி எம்பெருமானாருடைய ஸ்ரீராமானுஜருடைய உடையவருடைய திருவடிதான் உய்ய ஒரே வழி உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி அப்போ அது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஆதாரமாக தூண்களாக இருப்பது கிரந்தங்கள் அந்த கிரந்தங்களை நாம வாசிக்கக்கூடியது சிலது பெரும்பாலானவை ஆச்சாரியன் ஸ்ரீமுகமாகத்தான் நம்ம கேட்கும் அதுக்குத்தான் இது மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுங்கிறதுக்காக இப்படி இருக்குது இவ்வளவு விஷயங்கள் பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஆச்சாரியன் மூலியமாகத்தான் கேட்க வேண்டும் சம்பிரதாயம் இப்படி வளர்ந்து கொண்டு வந்திருக்கிறது இனியும் வளரும் நாம் வளர்வதற்கு நம்மாலான கைங்கரியத்தை நாம் செய்ய வேண்டும் அதுக்குத்தான் இந்த பதிவை உங்களிடத்திலே தந்திருக்கேன் இதில் வார்த்தாமலை அப்படிங்கிற ஒரு நூலுக்கு அது பின்னாடி நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் குரு பரம்பரை பிரபாவம் அது இருக்கு அறிமுகம் செய்கிறேன் மற்றபடி நான் சொல்கிற எல்லாம் புத்தகத்தை வாசிச்சுட்டு நின்றாதீங்க அதனால தான் பெரியவீங்க இது குறித்து பேசுகிறதே இல்லை ஏன் தெரியுங்களா அடியேன் சிற்றறிவு காரணமாக இதை உங்களிடத்தில் சொன்னாலும் கூட அது எதுக்கு சமம்னு கேட்டிங்கன்னா மாணிக்க பரல்களை முத்துக்களை சந்தையில் அப்படியே வீதியில் போட்டுட்டு போனால் எப்படி இருக்கும் அதுக்கு சமம்தான் என்னுடைய இந்த காணொளி ஆனால் பெரியவர்கள் பூர்வாச்சாரியார்கள் அது மாதிரி செய்ய மாட்டாங்க அவங்களுடைய மனசு கோணாமல் இருக்கணும் அவங்களுடைய அந்த எண்ணம் த எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கணுங்கிறதுக்காக இதில் சில கருத்துக்களை சொன்னேனே ஒழிய முழுமையான விளக்கத்திற்கு ஆச்சாரியனுடைய திருவாக்கை நீங்கள் கேட்க வேண்டும் இப்படி இருக்கு இப்படி சம்பிரதாயம் இருக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கு தேகமே நான் என்று நினைத்து தேக சம்பந்தத்துடன் வாழ்வது எந்த அளவுக்கு தவறு அப்போ பரமபதம் அடைவதற்கு வைகுண்டத்தின் வாசல் திறப்பதற்கு ஒரு சிஷ்யன் எப்படி இருக்க வேண்டும் சிஷ்யன் லட்சணம் எப்படி இருக்க வேண்டும் என்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு இந்த நூல் உதவும் மேற்கொண்டு ஆச்சாரியாரும் உங்களை விடுவார் என்று சொல்லி இன்று இந்த நூலை எனக்கு பரிசளித்து ஆசிர்வாதம் செய்த கலையிலங்கு மொழியாளர் மதுரை பேராசிரியர் முனைவர் ஈரா அரங்கராஜன் ஐயா அவர்களுக்கும் இந்த நூல் இது மாதிரி குறித்த விஷயங்கள் பொது வழியிலே பேசினால் என்ன தவறு என்று நம்பிள்ளையின் வரலாற்றையும் பகவத்கீதையினுடைய பதினெட்டாவது அத்தியாயம் அறுபத்தாறாவது ஸ்லோகம் சர்வதர்மான் பரித்தியஜன ஸ்லோகத்தையும் அதற்கு பின்னர் அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு அறுபத்தொம்பது ஸ்லோகத்தையும் எனக்கு சொல்லி இதில் இருக்கிற தவறை சுற்றி காட்டி என்னை திருத்தி பணிகொண்ட பெருந்துறை கிருஷ்ணபிரியன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கொண்டு ஆச்சாரியன் அவர் இதுக்கு முன்னாடி வந்த ஆச்சாரியர்களையும் சரி இப்ப இருக்கிறவர்களையும் சரி இனி வரப்போகிறவர்களையும் சரி என்னுடைய பதிவில் ஏதேனும் குறையிருந்தால் மன்னித்தருளும்படி கேட்டுக்கொண்டு இந்திய இந்த நூல் குறித்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி மீண்டும் ஒரு வைஷ்ணவ சம்பிரதாய நூலிலே உங்களை சந்திக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக